பாஸ் லைவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லீனும் நம்ம தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா பற்றி பேசின்னு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க நம்ம நம்ம அதை செஞ்சினே இருக்கணும் ஏதாவது செஞ்சுன்னே இருந்தால் தான் மக்களோட அட்டென்ஷன் வரணும்னு சொல்லி நம்ம நம்ம சௌந்தர்யா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அவ வந்து விஷப்பாட்டில் இவ்வளோ மட்டும் நம்பக்கூடாது திடீர்னு வேறு மாதிரி ஆகுறா நம்ம டீமு ச சப்போர்ட்டே பண்ண மாட்டா லேடிஸ் டீமுக்கு சௌந்தர்யா பற்றி ஜாக்லின்னு அவங்களும் சொல்கிறாங்க அது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியா வந்து லேடிஸ் டீமுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணமாட்டாங்க அந்த டாஸ்க்ஸ் டாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க தேவையில்லாத வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் வந்து நல்ல வேல்யூடான பாயிண்ட்டு பண்ணிருக்காரு அதனால வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லீனோ தர்ஷிகா வந்து இதை பற்றி பேசினு இருப்பாங்க இந்த வாரம் வந்து சே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாரும் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வாங்கியிருக்காங்க அதை பற்றி உங்களோட உங்களோடய கருத்துக்காட்டு த தெரிவிங்க ஏன்னா இப்போ நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷனில் வர மாட்டாங்க அதுக்கான டாஸ்க் தான் அது வாங்க இப்போ இவங்க வாங்கின ஓட்டிங் ரிசல்ட்ஸை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முஃப்து இருக்கார் இருபத்தேழு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வாக்கு பெற்றிருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கார் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கி எழுவத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எட்டு வாக்கு பெற்றிருக்காங்க சகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க அருண் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி முப்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு வாங்கி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது வாக்கு பெற்றிருக்காரு தேர்ட் ப்ளேஸ்க்காக இருக்கார் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வாக்கு பெற்றிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பிளேஸில் இருக்காங்க அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி முப்பது பர்சன் ஓட்டு வாங்கி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு வாக்கு பெற்றிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்காருன்னு சொல்லலாம் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி முப்பத்தொரு பசம் ஓட்டு வாங்கி இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்கு பெற்றிருக்காங்க இவங்க சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்காங்க பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி இருபத்திரெண்டு பேர் ஓட்டு வாங்கி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குப்பட்டு இவங்க நாமினேஷன் ஃப்ரீ பசங்கனால இவங்க எலிமினேஷன் வந்து ஸ்கேப் ஆயிடுவாங்க தர்ஷா குப்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி பதினாறு பேசும் ஓட்டு வாங்கி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குப்பட்டு இருக்காங்க கடைசி பிளேஸ் இருக்காங்க ஜாக்லின் தர்ஷா குப்தா இவங்க ரெண்டு பேரில் எலிமினேஷனாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வாங்க வார இறுதியில் பார்ப்போம் வயல் காலில் வந்து யார் யார் வருவான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே நாளைக்கு விஜய் சேதுபதியோட அவரோட எபிசோடு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஏன்னா யார் யார் ரோஸ்ட் பண்ண போகிறா யார் யார் சர்க்காஸ்டிக்காக கலாக்க போகிறான்னு தெரில அவரோட பேச்சும் சரி ஓஷிங் சூப்பராகவே இருக்கும் நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனல் பறக்க போகுது பாஸில் யார் எலிமினேஷன் ஆக போகிறான்னு கமெண்ட் பண்ணுங்கள் என தெரியும் தக்ஷா குப்தா பவித்ரா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றதுனால அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க இவங்க தக்ஷா குப்தா வந்து ஹெல்மெட்டாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது